இன்றைய விருந்தினர் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தினம் கவிஞர் க. சிவசுப்பிரமணியம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய கவிதை படைப்புகள், இனிய படைப்புகள் தொடர்பான விஷயங்களை வந்து கலந்துரையாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இணையத்துலக ஐபிசி தமிழுக்கும் அதன் அன்பு உறவுகளுக்கும் தங்களுக்கும் இனிய வணக்கம் கூறி. உங்களை பொதுவாக பல பேருக்கு தெரிந்திருக்கின்றது. கவிதை படைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு காலமாக இந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நான் 25 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கின்றேன். முதலாக இந்த மாவீர தினத்துக்கு தான் நான் ஸ்வீடனில் வந்து இறங்கிய பொழுது கவிதை படைத்திருந்தேன். முதல் கவிதை அதை தான். அது இப்போ எனக்கு மிகுந்த ஞாபகம். சொல்லுங்கள். அந்த கவிதை, இளத்து காளையவன் கட்டழகோ பேராண்மை, வாலை குமரியவள் வடிவழகோ கற்றுடமை, வாழ்வின் வசந்த உலா வாலிபத்தை தான் துறந்து தாழ்வகற்ற போராடும் அவன் நினைவோ தமிழீழம் என்று இற்றவரையிலிருந்து முள்ளிவாய்க்காலையும் கடந்து பல ஆயிரக்கணக்கான கவிதைகளை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த முள்ளிவாய்க்கால் அந்த மாவீரனுடைய ஒரு கேள்வி என் மனதிலே கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த மாவீரன் அவனுக்காக எழுதின ஒரு கவிதை, மண்குருதி. மண்குருதி என்றால் தண்ணீர். மண்குருதி ஓடுமங்கள் வளமான ஈழ மண்ணில், செங்குருதி ஓடுதையா நந்திக்கடலும் சிவந்த, தன்குருதி ஈந்து தாயகத்தை காத்து நின்ற மாவீரா, உன்குருதிக்கு என்ன பதில் சொல்லுகின்றார் மக்கள் என்று அவனுடைய கேள்வியையும் எனக்கூடாக அவன் கேட்டுக்கொண்டு தங்களுடன் மட்டேன். நரோளால் நம் பகை வினையொடியும், கோவில் மணியோ
ஆசையங்கள் ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லும் கோபுரங்கள் உயர்ந்து நின்று ஆலயத்தின் மகிமை சொல்லும். பல நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நாங்கள் இன்றைய தினம் குறிப்பாக உங்களுடைய படைப்புகளை, பாடல்களாக வந்த படைப்புகளையும் நாங்கள் இந்த இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய நூல்கள் தொடர்பாக குறிப்பிடுங்கள். நீங்கள் வெளியிட்ட நான் அடையாளங்கள் துறையக்கூடாது. இந்த ஆங்கிலேய தேசிய இனம், இந்திய தேசிய இனம், தமிழ் தேசிய இனம் எங்களுடைய அடையாளங்களை இந்த நூல்கள் தாங்கி நிற்கின்றன என்பதப்படியாலும்
நானும் அந்த ஈழத்து பொன்னியின் செல்வன் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்த காரணத்தினாலும் இந்த நூல்களாக பதிவு செய்ய விரும்பினேன். அதிலே நான் ஒரு இந்துவாக பிறந்த நான், ஆகவே இந்து தர்மத்தை போற்றி காக்கிற வேளையில் அதே நேரத்தில் ஏனைய தர்ம சாஸ்திரங்களையும் நான் எல்லா சமயங்களையும் போற்றுகிறேன். அதற்காக அர்ச்சனை பூக்கள் என்ற ஒரு அழகான இந்து மத புத்தகத்தை, கர்த்தரின் கருத்து ஓவியங்கள் என்ற கிறிஸ்தவ மத அந்த வேத புத்தகத்தை நான் எழுதியிருந்தேன். மற்றது அந்த புறநானூறு எனக்கு பிடித்த நூல், அகப்புறநானூறு. அதே நேரம் ஈழத்து போர் வாழ்வியலை மேன்மைப்படுத்தி 1000 பாடல்கள் கொண்ட ஈழப்புறநானூறு என்ற புத்தகத்தையும், ஈழப்புற 1000 ஏற்கனவே நான் வெளியிட்டிருந்தேன். அதை தவிர ஆனந்தபுரம் வரையான சண்டை காட்சிகளையும் ஈழ வரலாறையும் தொகுத்து மாறுபடும் எண்ணங்களும் மாறுபடா கூடுகளும் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிருந்தேன். தற்பொழுது ராவணேஸ்வரன் காலத்திலிருந்து இற்றவரையான் எங்கள் மண்ணின் அடையாளங்களை சரித்திர ரீதியாக, பூகோள ரீதியாக, மானுடையியல் ரீதியாக, தொல்லியல் ரீதியாக ஒழுங்குபடுத்தி ஈழத்தாயின் ஆன்மா அழுகிறது என்ற ஒரு அழகான ஒரு காவியத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். ஆமாம், தொடர்ச்சியாக இந்த படைப்பு பணிகளில் ஈடுபடுவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உங்களை வந்து நன்றாக ஏதாவது ஒரு இடத்தில் வந்து படைப்பு துறையில் வந்து பாதித்த நபர் அப்படி என்று சொன்னால், படைப்பு இலக்கியவாதி அப்படி என்று சொன்னால் யாரை சொல்லுவீர்கள்? எனக்கு 34 பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். அந்த தண்ணீர் இல்லா தலைவன் பிரபாகரன் என்ற பாடலில் இருந்து மாவீடனை பெற்ற மணிமேறு வரையான 28 ஈழப்பாடல்களை, 8 தேசிய தமிழ் தாயகம் நோக்கிய பாடல்களையும் எழுதியிருக்கிறேன். கொய்யாப்பழம் பறிக்கும் குமரி பொன் நேரணம் எடுக்க காட்டுறோம். காட்டோரம் நான் காத்து வாங்கும் இந்நேரம், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பாக்குதடா இரண்டு கண்கள், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பாக்குதடா இரண்டு கண்கள். இரணமடு காட்டோரம் நான் காத்து வாங்கும் இந்நேரம், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பாக்குதடா இரண்டு கண்கள். மாநாட்டம் தேநாட்டம் இனிக்கும் ஒரு செய்தி ஒன்று பொதஞ்சிருக்க, இரணமடு காட்டோரம் நான் காத்து வாங்கும் இந்நேரம், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பார்க்குதடா இரண்டு கண்கள். காளையவன் வீர நெஞ்சு மார்பனவன், வாழ்வின் வசந்த உலா மலரணி காயேங்குகிறான். ஈழத்து காளையவன் வீர நெஞ்சு மார்பனவன், வாழ்வின் வசந்த உலா மலரணி காயேங்குகிறான். மயிலுக்கு கண்ணி வச்சு மரத்தோரோ ஒதுங்கும் மச்சான், மயிலுக்கு கண்ணி வச்சு மரத்தோரோ ஒதுங்கும் குயிலிடம் புதிரும் இல்லை கேள்விக்கு நான் பதிலும் இல்லை, குயிலிடம் புதிரும் இல்லை கேள்விக்கு நான் பதிலும் இல்லை. இரணமடு காட்டோரம் நான் காத்து வாங்கும் இந்நேரம், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பார்க்குதடா இரண்டு கண்கள், ஏக்கமாய் ஒளிஞ்சு நின்று பார்க்குதடா இரண்டு கண்கள். Thank you.
தேடி ஓடி வந்தேன் மண் வாசக்காற்றோடு உன் வாசம் மயக்குதடி எங்கெங்கோ வாழ்ந்திருந்தும் உனை தேடி ஓடி வந்தேன் மண் வாசக்காற்றோடு உன் வாசம் மயக்குதடி தாய் மண்ணின் வேர்கள் நாங்கள் தழை தோங்கும் விருட்சம் நாங்கள் தாய் மண்ணின் வேர்கள் நாங்கள் தழை தோங்கும் விருட்சம் நாங்கள் காதலுடன் கையை பிடிக்க கண்ணித்தேன் மயங்குவதேன் காதலுடன் கையை பிடிக்க கண்ணித்தேன் மயங்குவதேன் தழித்து கற்பனைகளை சுமக்கும் கர்த்தரை அறியும் பேரழகே பெருஞானம் நீதிகளை தழித்து கற்பனைகளை சுமக்கும் கர்த்தரை அறியும் பேரழகே பெருஞானம் பொல்லாப்புகளை அகற்றி புனிதனாய் வாழ வைக்கும் பொல்லாப்புகளை அகற்றி சித்தி வெற்றியாகும் வெற்றி கனி பறிக்க உருண்டோடும் உலகமெல்லாம் சுற்றி திரிகையிலே தூய்மை தனை நான் இழந்தேன் பட்டி சேர்க்கும் உயிருக்கு உயிரான ஆத்மார்த்த ஒளி சுடரே அடையாள மந்தைகளை ரட்சித்து பட்டி சேர்க்கும் உயிருக்கு உயிரான ஆத்மார்த்த ஒளி சுடரே நொந்த உடல் தேறி வீடும் நோய் நொடிகள் விலகி ஓடும் நொந்த உடல் தேறி வீடும் நோய் நொடிகள் விலகி ஓடும் முன் சுவிசேஷம் பாடி நிற்போர் இளையுதிரா கனிமரமே கருங்கே கட்டழகே சீர் நாணல் நாணம் பெண்ணழகே காதர் கருங்கே கட்டழகே சீர் நாணல் நாணம் பெண்ணழகே உன்னை கண்டேன் தேவதையாய் நீயும் என் முன் நுழைந்தாய் உயிர்வதையாய் உன்னை கண்டே தேவதையாய் நீயும் என்னுள் நுழைந்தாய் உயிர்வதையாய் என்னுள் நுழைந்தாய் உயிர்வதையாய் காதர் கரும்பு கட்டழகே சீர் நாணல் நாணும் பெண்ணழகே பாடல்களுக்கும் அழகாக இசையமைத்து தந்த எனது நெருங்கிய நண்பர் சென்ற வாரம் காலமாகி விட்டிருந்தார் இசையமைப்பாளர் அவருக்கும் இங்கே பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் நான் வேண்டுகிறேன் ஒரு மண் பற்றாளர் மன்னாரைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தினராக இருந்தாலும் 50 வயதிலே அவருடைய ஒரு தமிழுக்கும் இசைக்கும் தன் வாழ்நாளை கழித்தவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவிடும் அது ஒன்று தான் என்னை பாதித்தது அடுத்தது அந்த முள்ளிவாய்க்கால் வீழ்ச்சியும் எனக்கு
பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அது ஒரு முள்ளிவாய்க்கால் ஒரு முடிந்த முடிவல்ல, அது தொடர்ந்து ஓடும் ஒரு தொடர்கதை, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லுவோம். நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பாடல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது உங்களுடைய படைப்புகள் என்று வரும்போது, நீங்கள் பாடல்கள் தயாரிப்பதற்கெல்லாம் ஊருக்கு சென்று அந்த தயாரிப்பு வேலைகளில் நீங்களும் ஈடுபடுவீர்களா, அல்லது ஒரு பாடல்களை எழுதி நேரடியாக நான் இலங்கைக்கு போக முடியாது, தேசிய பாடல்கள் எழுதியபடியால் என்னுடைய இசையமைப்பாளர் விமல் ராய உதவியுடன் இந்தியாவில் சென்று அவர் தான் அந்த அழகான இப்போ பாடுற ஆட்களை தெரிவு செய்வார், செய்து இசையமைப்பாளர் அவற்றை ஸ்டூடியோவிலிருந்து அந்த பாடல்களை என்னுடைய நேர் கண்காணிப்பிலேயே செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதால் தான் அவை மிகவும் அழகான பாடல்களாக இருக்கின்றன. ஈழத்து பாடல்கள் எல்லாம் அழகான பாடல்கள். அதே போல் இப்போது பார்த்தால் நூல்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே போல் புதிய நூல் ஒன்று ராவண காவியம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை விட எதிர்காலத்தில் வேறு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எதிர்காலத்தில் எனக்கு ஒரு பெரிய இது, என்னால் முடிந்தளவு தானமும் தரமும் செய்ய வேண்டும் என்று இயற்கை எல்லாம் தந்திருக்கிறது. எனக்கு தெரியாமல் காற்றை சுவாசிக்கிறேன், மரஞ்செடிகளை கனிகளை தருகிறது. நானும் இந்த நானிலம் தலைக்க ஏதாவது செய்ய வேண்டும், அந்த நான் போராட்டத்தில் ஈடுபடவில்லை, ஆயுத போராளியாக இல்லை. ஆகவே ஒரு பெண் போராளியாக இருந்து அந்த மண்ணுக்கு தங்களுடைய இன்னுயிர்களை இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த ஏழு ஆண்டுகளாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும், மாதத்தில் ஒரு குடும்பத்திற்கு நான் பொருளாதார பணம் கொடுக்க மாட்டேன், ஒரு புதிய தையல் மிஷின் அல்லது ஒரு கோழி பண்ணை போட்டு கொடுத்து கொண்டு வருகிறேன். 6 பேருக்கு கடந்த மார்கழி மாதம் மட்டும் மன்னார் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆணி மட்டும் திருவோணமலை சாகம் மட்டும் அதை நான் செய்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நன்றி. இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்ட மிக்க விஷயங்கள், உங்கள் தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதை விட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய பாடல்களை பார்த்திருப்பார்கள், படைப்பு உங்களுடைய பாடல் படைப்பின் தனித்துவத்தை பார்த்து ரசித்திருப்பார்கள். நிறைவுக்கு வந்து விட்டோம். நிறைவாக என்ன சொல்லியை நான் சொல்ல, வாழ்க்கை என்பது ஒரு வற்றாத வரலாற்று நீர் அழகு. ஆகவே நீங்களும் தூர்வார்ந்து உங்களுடைய அழகான தெளிந்த நீரோடையாக ஓடிக்கொண்டே இருக்குங்கள். வற்றி வறண்டு காணாமல் போகாமல் ஓடுகின்ற நீரில் ஒரு துளி சுதந்திர முத்தாகி ஓடிக்கொண்டே இருங்கள். நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு, இந்த மக்களுக்கு வழங்குகிற அந்த ஐபிசி தமிழின் பணிக்கு என்றென்றும் நான் சிறந்தாற்றிய வணக்கங்கள். இத்துடன் இன்றைய விருந்தினர் பகுதியை நிறைவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம்.